வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் செட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தரமான 5 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெட் சைலன்ஸ். இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் வான். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஹீரோயினும் ஹீரோனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு வரும். சரி, என்ன கிஃப்ட்னு பார்த்தா அதில் ஒரு பொம்மை இருக்கும். சரி, பொம்மை தானேன்னு சொல்லிட்டு வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கொடூரமான விதத்தில் நாக்கு அறுத்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஹீரோ தன்னோட ஒய்ஃபை கொன்னது யார், இந்த பொம்மை எங்கேருந்து வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வரும், செமையாக இருக்கும். அந்த ட்விஸ்ட்டு பார்க்காதவங்க பாருங்கள். ஹாரர் மூவி பார்க்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப வித்தியாசமான படம் இருக்கும். அந்த பொம்மையை பார்த்தாலே நம்மளுக்கு பயம் வர அளவுக்கு இந்த படம் இருக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். டெட் சைலன்ஸ். சினிஸ்டர். இந்த படத்தோட கதை என்னென்னா, த்ரில்லர் நாவல்ஸ் எழுதுகிற ஒரு ஃபேமஸான ரைட்டர் உண்மையாக நடந்த சம்பவத்தை வச்சு கதை எழுதலான்னு சொல்லிட்டு பல கொலைகள் நடந்த வீட்டுக்கு தன்னோட ஃபேமிலியோடு குடியேறாரு. அப்போது அந்த வீட்டில் என்னென்னலாம் அமானுஷ்யமாக நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் காஞ்சூரனிக்கே டஃப் கொடுத்த படம். பார்க்காதவங்க பாருங்கள். சினிஸ்டர். சா. இந்த படத்துக்கு சீரிஸே இருக்குது. 1-8 வரைக்கும் இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் வான். சரி, இந்த படத்தோட கதை என்னென்னா, மனுஷங்களை வச்சு ஒருத்தன் கேம் ஆடுவான். அதான் இந்த படத்தோட கதை. எந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணுவானா, தன்னோட காலை தானே அறுத்து போட்டுட்டு அங்கேருந்து ஓடுற அளவுக்கு ஒருத்தனை டார்ச்சர் பண்ணுவான். அப்படி ஒரு படம் இது. செம்ம த்ரில்லிங்காக போவோம். இதில் ஒரு பொம்மை வரும், அதை பார்த்தாலே பயமாக இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள். த்ரில்லர் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக செம்ம படமாக இருக்கும். பார்க்காதவங்க பாருங்கள். சா. மின்நைட் எஃப்எம். இது என்னோடய ஃபேவரட்டான படம். இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு ஆர்ஜே இருப்பாங்க. அவங்க கடைசி ஷோ, அதாவது அதுக்கு அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்களால ஷோ பண்ண முடியாது. அவங்க கடைசி ஷோ பண்ணலான்னு போவாங்க. அந்த டைமில் இவங்களோட ஃபேமிலியை ஒருத்தன் கடத்தி வச்சு மிரட்டுவான். அவங்க இந்த ஷோவையும் முடிக்கிறாங்களா, தன்னோட ஃபேமிலியும் அவங்ககிட்டருந்து காப்பாற்றுறாங்களான்னு தான் இந்த படத்தோட கதை. அந்த சைக்கோ கில்லருக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தன்றதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு தோணாது. பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். த்ரில்லர் படம்னால் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டியாவது பார்த்து ஆகணும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். மின்நைட் எஃப்எம். டெக்சாஸ் செயின்சா. இந்த படம் பயங்கர கொடூரமாக இருக்கும். ரத்தமும் சதயமாக இருக்கும் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அங்கே இருக்க ஒருத்தன் அண்டர் கிரவுண்டில் இருக்க ஒரு ரூமை திறந்து விட்ருவான். அந்த ரூமு உள்ள ஒரு சைக்கோ கில்லர் இருப்பான். அவன் வந்து எல்லாரையும் மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டி தள்ளுவான். அதான் இந்த படத்தோட கதையை. அவனுக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவன் ஏன் இப்படி ஆனால், அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் தப்பிச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட கதை. தப்பி தவறி சாப்பிடும் போது கீடும் போது இந்த படத்தை பார்த்துட போகிறீங்க. ஸ்லாஷர் படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக பாருங்கள். டெக்சாஸ் செயின்சா.